ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய தெய்வம், மிகப்பெரிய அவதார புருஷர் ஐயப்பனை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கார்த்திகை மாதம் முதல் தேதி துவங்கி ஒரு மண்டல காலத்திற்கு ஐயப்ப பக்தர்கள் அந்த சாஸ்தாவின் சிந்தனையோடு காணப்படுவார்கள். இந்த காலத்தில் ஐயப்பனை பற்றி நாம் என்னென்ன ஜபிக்கிறோமோ, என்னென்ன நாமத்தை சொல்கிறோமோ, ஐயப்பன் சரிதத்தை படிக்கிறோமோ, அவை அத்தனையும் நமக்கு நற்பலன்களை வழங்க வல்லவை. அதனால் ஐயப்பனுடைய தகவல்கள் பலருக்கும் போய்சேர வேண்டும் என்பதற்காக இந்த ஐயப்பனது மகிமைகளை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இந்த மாதம் முழுக்க ஐயப்பனை பற்றின பல தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த சாஸ்தாவோட அவதாரம், இந்த சாஸ்தா சம்பந்தப்பட்ட லீலைகள் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு விட்டு ஐயப்பனுக்கு இரண்டு தேவியர்கள் எப்படி அமைந்தார்கள்னு நம்ம பார்க்குறோம். அதில் ஐயப்பனுக்கு இடப்பக்கம் இருக்கக்கூடிய புஷ்கலை எப்படி தேவியாக அமைந்தாள்னு பார்த்துட்டோம். இப்போ ஐயப்பனுக்கு வலப்பக்கம் இருக்கக்கூடிய பூரணை எப்படி தேவியாக அமைந்தாள்னு பார்க்க இருக்கோம் இல்லையா. புஷ்கலையை பார்த்தாச்சு, இப்போ பூரணையை நம்ம பார்க்க இருக்கோம். அந்த காலத்தில் வஞ்சி மாநகர் அப்படின்னு ஒரு இடம், அந்த வஞ்சி மாநகரை பிஞ்சகன் அப்படின்னு ஒரு ராஜா ஆண்டுண்டு வந்தான். அந்த பிஞ்சகன் அப்படிங்கிற ராஜா பெரிய பக்திமான், பெரிய இறை தொண்டன், தான தர்மம் போன்ற நல்ல காரியங்களில் அவனுக்கு ரொம்ப விருப்பம் உண்டு. இவற்றையெல்லாம் விரும்பி விரும்பி செய்வான். தனது தேசத்து மக்களுக்கு எந்த ஒரு நாளிலும் ஒரு குறை வரக்கூடாது அப்படின்னு மிகச்சிறந்த பக்திமானாக பல நல்ல யாகங்களை தனது தேசத்தில் பண்ணுவான். அப்பேற்பட்ட இந்த ராஜா பிஞ்சகன் ஒரு நாள் என்ன பண்ணுறான், ஒரு வேட்டைக்காக காட்டிற்குள் செல்கிறான். அன்றைக்கு இந்த ராஜா தனித்து செல்கிறான் காட்டிற்கு, வேறு யாரும் கூட வரல. இந்த ராஜா அந்த வனத்திற்குள் நுழைந்தவுடனே ஒரு நள்ளிரவு நேரம் அது. இவன் வேட்டைக்காக இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு அசந்தர்ப்பம் ஏற்படுகிறது. என்ன அசந்தர்ப்பம் அப்படின்னா, அந்த காட்டில் இருக்கிற ஒரு பூதக்கூட்டம், ஒரு அரக்கர்கள் கூட்டம் திடீரென்று இந்த ராஜாவை சூழ்ந்து கொள்கிறது. யாரை, இந்த பிஞ்சகனை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு ராஜா என்னத்தான் ராஜானாலுமே ஆயுதங்கள் தரித்திருந்தாலுமே எதிர்த்தாப்பில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்து தான் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய அரக்கர்கள் கூட்டமாக தென்படுகிறார்கள். அவர்களிடம் பல்வேறு ஆயுதங்கள் காணப்படுகின்றன. இவர்களிடமிருந்து நான் எப்படி தப்பித்து போகப் போகிறேன் அப்படின்னு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வந்து, யாரை அந்த நேரத்தில் நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, அந்த சமயத்தில் நமக்கு எந்த தெய்வம் மிகவும் இஷ்டமான தெய்வமோ அந்த தெய்வத்தை உடனே கூப்பிடுவோம். முருகா முருகா, என்னை காப்பாத்துறாப்பா அப்படின்னு வேண்டுவோம். பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா அப்படியும்போம். நமக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வம் அந்த நேரத்தில் நமக்கு நினைவுக்கு வரும். அதுபோல் இந்த பிஞ்சகன் யாரை கூப்பிடுறான் அப்படின்னா, சாஸ்தாவை அழைக்கிறான். இந்த சாஸ்தா தான் அவனுக்கு இஷ்டமான தெய்வம். என்ன பண்ணுறான் அந்த நேரத்தில், மோகினி மைந்தனே என்னை காப்பாற்று அப்படின்னு கூப்பிடுறான். அடுத்த கணம் சாஸ்தா வருகிறார். இவனுக்கு முன்னால் சாஸ்தா தோன்றின உடனே அந்த அரக்கர் கூட்டம் அத்தனையும் விரட்டுகிறார் இந்த சாஸ்தா. க்ஷண நேரத்தில் அரக்கர்கள் கூட்டம் மறைகிறது. இவன் பார்க்குறான், இந்த ராஜா பார்க்குறான், சாஸ்தாவை வணங்குகிறான். இந்த ராஜா பெஞ்சகனோட கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி புஷ்கலை மனைவியாக அமைந்தாள், அடுத்து பூரணை எப்படி அமைஞ்சான்னு பார்த்துட்டுருக்கோம். இந்த நேரத்தில் இந்த கதையை நம்ம தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் சுவாமி ஐயப்பனுக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை தற்போது நாம் தரிசிக்கலாம். இந்த சபரிமலை காலத்தில் எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு நித்தமும் வழிபாடுகள் நடக்கும். அந்த வழிபாட்டில் ஐயப்பனுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடக்கும். அத்தகைய ஒரு அபிஷேகத்தை தான் தற்போது நாம் தரிசிக்க உள்ளோம்.
நல்முத்து மணியோடு ஒளி சிந்து மாலை நவரத்த ஒளியோடு சுடர்விடும் மாலை கற்பூர ஜோதியில் கலந்திடும் மாலை கனகமணி கண்டனின் துளசி மணி மாலை சுவாமி ஐயப்பனுக்கு நடந்த அபிஷேக திருக்காட்சிகளை தற்போது நாம் தரிசித்தோம். இந்த ஐயப்பனுக்கு நடந்த அலங்கார திருக்காட்சிகளையும் தற்போது நாம் தரிசிக்கலாம்.
சுவாமி ஐயப்பனுக்கு நடந்த அபிஷேகத்தை பார்த்தோம், அலங்காரத்தை பார்த்தோம். அந்த ஐயனது ஆசிகளை வேண்டி சுவாமியே சரணமையப்பா என்கின்ற திருநாமத்தை சொல்லி அந்த ஐயப்பனை நாம் அனைவரும் வணங்கினோம். நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா, பிஞ்சகன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மன்னன் காட்டுக்கு போனான் வேட்டைக்காக, நடுராத்திரி சிக்கின்ட்டான். ஐயப்பன் வந்து காப்பாற்றிட்டான் அந்த அரக்கர்கள் கூட்டத்திலிருந்து. இந்த ராஜாவுக்கு அப்பவும் பயம் போகலை. ஒரு பெரிய அதிர்ச்சி நமக்கு கிடைக்கிறது, யாருக்கும் கிடைக்க வேண்டாம். எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நல்ல சுபிக்ஷமே நல்ல சூழ்நிலையே வரட்டும். ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து மீளுவதற்கு சற்று நேரமாகும். அதுபோல் இந்த ராஜா இந்த இடத்துல இத்தனை அரக்கர்கள்கிட்ட நம்ம மாட்டி தவிச்சோமே, இந்த சாஸ்தா மட்டும் வரல அப்படின்னா நாம் என்னவாகி இருப்போம் அப்படிங்கிற சிந்தனையில் காணப்படுகிறான். சாஸ்தா பார்க்குறார், இவன் இன்னும் சகஜ நிலைமைக்கு வரல, இவனை இப்படியே இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது, இவனை பத்திரமாக கூட்டிண்டு இவனோட நாட்டில் நம்மளே கொண்டு விட்டுடுவோம் அப்படின்னு சாஸ்தா என்ன பண்ணுறார், இந்த பிஞ்சகனை கூட்டிண்டு அவனுடைய அரண்மனைக்கு செல்கிறார். அவனுடைய அரண்மனைக்கே கொண்டு போய் அவனை பத்திரமாக அந்த இடத்துல விட்டுட்டு, அப்பா பிஞ்சகா இனிமேல் கவலைப்படாத, நான் உன்னோட இடத்துல உன்னை கொண்டு வந்து விட்டுட்டேன், நீ வனத்தில் மாட்டின்ற போது வந்து காப்பாற்றின இல்லையா, நான் பத்திரமாக உன்னோட இடத்துல விட்டுட்டேன், இனிமேல் நீ தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிருந்து கிளம்ப போகிறார். அப்படி கிளம்புகின்ற போது அந்த பிஞ்சகன் என்ன பண்ணுறான், மகாசாஸ்தாவே ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். சொன்ன உடனே சாஸ்தா நிற்கிறார், என்னப்பா அப்படிங்கிறார், என்னோட உயிரை காப்பாற்றிட்ட, நீ வரல அப்படின்னா அந்த அரக்கர்கள் கூட்டத்தில் மாட்டி நான் சின்ன பின்னமாக இருப்பேன், என்னோடய உயிர் எங்கிட்ட தங்கியிருக்குமான்னு தெரியல, அந்த சூழ்நிலையில் நீ நேரில் தோன்றி என்னை காப்பாற்றி என்னை பத்திரமாக அரண்மனையிலும் கொண்டு வந்து சேர்த்து விட்டாய், இதற்கு நன்றி கடனாக அப்படின்னு ஆரம்பிக்கிறான். யார், அந்த பிஞ்சகன் ஆரம்பிக்கிறான். இந்த சாஸ்தாவனை பார்த்துட்டுருக்க தெய்வ அவதாரமான சாஸ்தாவிற்கு அடுத்தடுத்து என்னவெல்லாம் நிகழப்போகிறது என்பன எல்லாமே தெரியும். இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்பது பகவான் விதித்தது, அதன்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சாஸ்தா பார்க்கிறார், பிஞ்சகனை பார்க்கிறார், என்னப்பா அப்படின்னு கேட்கிறார். அந்த பிஞ்சகன் சொல்கிறான், என்னை உயிரை காப்பாற்றி பத்திரமாக கொண்டு வந்து விட்டதுனால உனக்கு எனது மகளான பூரணையை நான் திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சாஸ்தா மறுக்கலை, அப்படியா பூரணையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூரணையை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டார். முதல்ல யார், புஷ்கலை, புஷ்கலை முதல்ல மனைவி, அடுத்து யார் கிடைக்கிறா, பூரணை கிடைக்கிறா. இந்த பூரணையும் மனைவியாக கிடைத்த பிறகு இந்த சாஸ்தா அங்கிருந்து வருகிறார். யாருடன் வாழ்கிறார்னா, இந்த பூரணை புதிதாக கிடைத்த காரணத்தினால் இந்த பூரணையிடமே சில காலம் தங்கியிருக்கிறார். இதனால் என்னாச்சு, புஷ்கலையோட அப்பாவுக்கு கோபம் வந்துடுத்து. யார் புஷ்கலை, முதல் மனைவி. இதன் தொடர்ச்சி என்ன ஆனது நாளைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி சுவாமிநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆகிருஷ்டத ஸ்வக்திஸ்து மகாயத் ஸ்வஸ்தம் குரு ஸ்வாபிமுக்ம ஸ்வசக்திய ஆகிருஷ்யதே தத் பத்தீதபாவே சமே சமந்தாத் வசப்பதத்தியங்கே. இது என்ன ஸ்லோகம், எந்த தெய்வத்தை குறித்து யார் பாடியதுங்கிற கேள்வி உங்கள் மனசில் வரலாம். இது ஸ்லோகம் கிடையாது, பாஸ்கராச்சாரியா என்கிற மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் சித்தாந்த சிரோன்மணிங்கிற தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிற ஒரு செய்யுள், அறிவியலை பற்றி விளக்கும் சமஸ்கிருத செய்யுள். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாசிவ் செலஸ்டியல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த எர்த் பை தர் ஓன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ஐ ஃபால் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் சச் அட்ராக்ஷன். பட் வென் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் ய பாடி இன் ஸ்பேஸ் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் தென் ஹவ் கேன் இட் ஃபால். அதாவது அண்டவெளியில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோள்கள் சுற்றி கொண்டு இருக்கு, அந்த கோள்கள் அனைத்தையும் பூமி தனக்கே உண்டான ஆகர்ஷ்ண சக்தியால் இழுத்து கொண்டிருக்கிறது, ஈர்த்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் அந்த கோள்கள் பூமி மேல் விழலாமா அப்படிங்கிற சந்தேகம் வரும்.
பூமி மேல் விழுந்து விட்டால் என்ன செய்வது, விழுந்து விடுமோ அப்படிங்கிற பயம்லாம் நமக்கு வரும். அதே சமயம் அண்டவெளியில் எல்லா கோள்களின் மீதும் புவியீர்ப்பு சக்தியானது சம அளவில் இருக்கிறது. அவ்வாறு அனைத்து கோள்களின் மீதும் புவியீர்ப்பு சக்தியானது அண்டவெளியில் சம அளவில் இருக்கும் பொழுது மற்ற கோள்களால் எவ்வாறு பூமியின் மீது விழ முடியும், அதே போல் பூமியாலும் மற்ற கோள்களின் மேல் எவ்வாறு விழ முடியும், அதைத்தான் இந்த ஆகிருஷ்டத சக்திஸ்து அப்படிங்கிற அருமையான செய்யுள் மூலமாக நமக்கு சொல்ல வரார். எவ்வளவு பெரிய அறிவியல் உண்மையை இவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். இந்த சித்தாந்த சிரோன்மணியை நமக்கு தந்த இரண்டாம் பாஸ்கராச்சாரியா, இவருக்கும் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாஸ்கராச்சாரியாங்கிற பேரில் இன்னொரு விஞ்ஞானி வாழ்ந்திருக்கிறார். இவர் இரண்டாம் பாஸ்கராச்சாரியா. எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் உண்மையை இந்த சித்தாந்த சிரோன்மணியில் சொல்லியிருக்கார் பாருங்கள். கலீலியோ கோப்பர்னிக்கஸ் சொன்ன அந்த சோலார் பிளானட்டு, சோலார் ஃபேமிலி தியரி, நியூட்டனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எல்லா விஷயங்களையும் பிளானட்டுடைய ஷேப் அண்ட் சைஸு, இவ்வளவு விஷயங்களை ஒரு பாடலில் எப்படி ஒருத்தரால் சொல்ல முடிஞ்சுது? அதுதான் அன்றைய இந்தியர்களுடைய அறிவுங்கிறது. வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி இந்தியா முழுக்க அனைத்து ஸ்கூல் காலேஜஸ்லேயும், அன்றைய பழமையான பள்ளி கல்லூரிகள், அந்த காலத்தில் காலேஜான்னு நீங்கள் கேட்கலாம், 2600 வருஷத்துக்கு முன்னாடியே நாலந்தா மாதிரி பல பல்கலைக்கழகங்களை கட்டிய தேசம் இது. வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடியும் பல பள்ளிகள் இருந்திருக்கு, இன்றைய காலேஜ் மாதிரியான பல விஷயங்கள்லாம் அன்னைக்கும் இருந்திருக்கு. பாஸ்கராச்சாரியா காலத்திற்கு பிறகு, நான் சொல்கிறது பாஸ்கராச்சாரியா காலத்திற்கு பிறகு சுமார் ஒரு 600-700 ஆண்டுகள் வரை இந்தியா முழுவதும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் பாஸ்கராச்சாரியாவோட இந்த சித்தாந்த சிரோன்மணி ஒரு சிலபஸாக சயின்ஸில் இருந்திருக்கு. அந்த விஷயங்கள்லாம் வெள்ளக்காரன் வந்தவுடனே எடுத்துட்டான். மெக்காலே கல்வி முறை முக்கியமாக பண்ண விஷயங்கள் என்னென்னா, அந்த பாஸ்கராச்சாரியா மாதிரி நம்முடைய முன்னோர்கள் என்னென்னலாம் அறிவியல் கருத்துக்களை சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்து எரேஸ் பண்ணிட்டு நியூட்டன் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி முதல் முதல்ல சொன்னது. இதை நீ நம்பித்தான் ஆணும், நம்பினாதான் உனக்கு சோறு. ஓகே, அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு விஷயமா போஸ்கிட்டேந்து ரேடியோ கண்டுபிடிப்பை மார்க்கோனி எடுத்துக்கொண்டதை லண்டன் ராயல் சொசைட்டிலேருந்து ஆரம்பித்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய IEEE இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் வரைக்கும் எல்லாம் ஒத்துன்ட்ருக்கு. வெள்ளக்காரனே இன்றைக்கி உண்மையை ஒத்துக்கிறான். ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் 500,000 குழந்தைகள் ரேடியோ வாஸ் இன்வென்டட் பை கேனியல் மார்க்கோனி அப்படின்னு படிக்கிறோம். மார்க்கோனியாது, சாக்கு கோனியாது. இப்படி பல விஷயங்களை, தவறான விஷயங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள், மாறுதல்கள் நம்முடைய பாடத்திட்டத்தில் செய்ய வேண்டியது இருக்குது. அதே சமயம் பல தவறான வதந்திகள் கூட இந்த மவுத் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க, பெரிய அளவில் பரவி அதை உண்மைன்னு நம்புகிற மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு வந்திருக்கு. உண்மையா இல்லையா? உண்மையை விட பொய் வேகமாக பரவுறது அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை நம்ம மாற்றணும். இனிமேல் உண்மைகளை, இந்த மாதிரி ஆதாரபூர்வமான விஷயங்களை எந்த அளவு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரப்ப முடியுமோ பரப்பினா அதன் மூலம் இது போன்ற உண்மைகள் பலருக்கு போய் சேரும். இப்போ கம்பராமாயணத்திலே கம்பர் அவர்கள், மண்ணின் மேலவன் தேர் சென்ற சுவடெல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒரு நிலை மெய்யூர வெந்த புண்ணில் ஊடுரு வேலென மனம் மிக புழுங்கி எண்ணி நாம் இனி செய்வது என்ன இளவலே என்றான் அப்படிங்கிற பாடல் வருது. இளவல்னா லக்ஷ்மணர். ராமர் தன்னோட தம்பியை இளவலேன்னு சொல்லி லக்ஷ்மணர்கிட்ட ராமர் தன்னுடைய மனவருத்தத்தை சொல்கிற மாதிரி பாடல். சீதையை ராவணன் கடத்தின் போயிடுறான். அப்படி கடத்தின் போனதுக்கப்புறமா ராமரும் லக்ஷ்மணரும் சீதை எங்கன்னு தேடுறாங்க. கொஞ்ச தூரத்துக்கு விமானம் தரையில் வேகமாக ஓடிய அந்த தடம் இருக்குது. இன்றைக்கும் ஃப்ளைட் அப்படி தானே ஓடும், அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் தரையில் வேகமாக ஓடிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பிரேக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஃப்ளைட்டால் பறக்க முடியும். அதுதான் விமானத்துடைய தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை பற்றி கம்பர் சொல்கிறார். ராமர் பார்க்குறாராம், பார்த்துட்டு சொல்கிறார், கொஞ்ச தூரத்துக்கு விமானம் ஓடிய தடம் இதோ பாரு தெரியுது, விமான சக்கரம்லாம். அதுக்கப்புறம் அந்த தடம் தெரியல, கொஞ்ச தூரத்துக்கு தடம் தெரியுது, அப்புறம் தெரியலன்னா அது நிச்சயமாக விமானம் தான், விமான தடம் தான். எந்த திசையில் விமானம் பறந்திருக்குன்னு தெரியலையே. சீதை வந்து தன்னை ராமரும் லக்ஷ்மணரும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு அணிகலனாக கட்டி அப்படியே ஓடுற விமானத்துலேருந்து கீழே போடுறாளாம் சீதை. அந்த விமானம்லாம் ஒவ்வொன்றா கீழே விழுறது. ஆனால் ராமரும் லக்ஷ்மணரும் வந்து அந்த அணிகலன்களை எடுக்கிறதுக்கு முன்னாடியே முக்காவாசி அணிகலன்களை அங்கே இருந்த குரங்குகள்லாம் எடுத்து
கழுத்தில் போட்டுக்க வேண்டியதை கையிலையும் கையில் போட்டுக்க வேண்டியதை கால்லையும் மாற்றி மாற்றி போட்டுன்றது. அதை பற்றி புறநானூற்றில் கூட உண்புதி பசுங்குடையாருன்னு ஒரு புலவர் பாடின விஷயத்தை பார்த்தோம் சமீபத்தில். அந்த மாதிரி ராமர் வந்து தன்னுடைய தம்பி லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், விமானம் கொஞ்ச தூரம் ஓடி இருக்கு, விமானம் ஓடியதற்கான இந்த விமான சக்கர தடங்கள் இந்த மண்ணில் பதிஞ்சிருக்கு, அதுக்கப்புறமா அந்த தடம் இல்லை மேலே பறந்து போயிருக்கணும். ஆக எவனோ தனி விமானம் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆள், தனி விமானம்லாம் அன்றைக்கே இருந்திருக்கு, அதுதான் புஷ்பக விமானம் மாதிரி. இந்த தனி விமானம் வைத்திருக்கிற எவனோ ஒருவன் தான் இதை கடத்தியிருக்கணும், தனி விமானம் வச்சிருக்கிற அளவு எவன் பெரிய ஆள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சீதையை மீட்டானோ அப்படின்னு. இதுக்கப்புறமா தான் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை மீட்பதற்கான வேலைகளில் இறங்குறாங்க. விமானம்ங்கிறது அன்றைக்கி கிடையவே கிடையாது, அது சும்மா கற்பனையில் அன்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் விமானம் கொஞ்ச தூரம் தரையில் ஓடிட்டு அதுக்கப்புறமா தான் பறக்க முடியும், கிராவிடேஷன் ஃபோர்ஸை பிரேக் பண்ணாமல் விமானத்தால் பறக்க முடியாதுங்கிற அந்த தொழில்நுட்பம்லாம் எப்படிங்க கற்பனையில் சொல்லியிருக்க முடியும்? எவ்வளவோ விஷயங்கள் அன்று நம் நாட்டில் இருந்திருக்கிறது, அவையெல்லாம் எப்படி மறைக்கப்பட்டன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கணும். அதை முடிந்த அளவு இனி நாம் பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.